வந்தார். என்னப்பா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அடி வாங்குறதுதான்ப்பா வேலையே அப்படின்னு. ஓகே சார், எப்போ சார் அடி வாங்க வரணும்னு? ஐ வாஸ் சப்போஸ் டு ஹிட் இம் ஒரு சீனில், அண்ட் நான் வந்து ரொம்ப பயந்து சரி சீட் பண்ணிடலாம் எல்லாம் நினச்சேன். தினேஷ் தான் அடி வாங்குவோம், நாங்கள் கீழே படுத்துட்டு இருக்கோம். வெற்றி சார் வாங்கி ஒரே அடி சார் என்ன முதுகில். அதுக்கப்புறம் அவர் உனக்கு இப்போ என்ன பார்த்து விடுது, இப்போ என்ன பார்த்து விடுதுன்னு இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது ஓடினு தோணுது சார். அடுகளம் பண்ணி ஒரு 4 வருஷம் இருக்கும், ரிலீஸ் ஆகி 4 வருஷம் இருக்கும். எனக்கு வந்து அவர் கூட நான் அவர் கூட அதிகமாக இருக்கிறதுனால அவருடைய படம் வந்து இது கண்டிப்பாக அடுத்த படம் வந்து அது ஒரு ஸ்பெஷல் படமாக தான் இருக்குன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் வந்து போன அடுகளம் இரு படத்துக்கு 6 அவார்டு வாங்கினதே வந்து தெரியும். அப்படின்னும்போது ஒரு இயக்குனருக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு அவருக்கு வந்து அப்போத்துலேருந்தே இருக்கும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது. அப்போ வந்து அடுத்த படம் பண்ணாருனாக்கா அது பயங்கர ஸ்பெஷல் படமாக இருக்கும்ன்றது எங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர், ஷீ ஃபவுண்ட் மீ ஆன் ஃபேஸ்புக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கிட்டு எனக்கு ஃபேஸ்புக்லேயே நம்பர் எல்லாம் கேட்டுட்டு, மிஷா இந்த படம் வந்து இஸ் ஃபார் வெற்றிமாறன் சார் இஸ் டைரக்டிங். ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் விட எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு அண்ட் இதில் ஒர்க் பண்ண போகிறோம், ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் யோசித்தேன். பிகாஸ் இட்ஸ் நாட் அ மசாலா ஃபிலிம், இல்லை என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வருவீங்க அப்படிலாம் நத்திங் இஸ் லைக் தட். பட் இட்ஸ் அ வெரி ரியல் லைஃப் ஸ்டோரி அண்ட் ஆப்வியஸ்லி வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன்ஸ் முன்னாடி ரெண்டு படம் ரெண்டுத்துக்குமே ஹீஸ் காட் நேஷனல் அவார்ட். த தேர்ட் ஃபிலிம் தட் இஸ் ஆல்சோ ரியல் லைஃப். ஸோ ஆப்வியஸ்லி வெற்றிமாறன் சார் மூவி ஐ டென்ட் ஹேவ் டு திங்க் எனி திங் ஆர் ஐ டென்ட் ஹேவ் டு கெட் இம்ப்ரெஸ்ட். வெற்றிமாறன் சார் கால் வந்தாலே அது ஒரு இம்ப்ரெஸ் மாதிரி தான். ஸோ ஐ வாஸ் ரியலி லக்கி அண்ட் ஐ வுட் தேங்க் காட் தட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எல்லாம் எதுவுமே செய்யலை. ஒரு வாட்டி குக்கு படம் முடிச்சுட்டு அவர் அப்போ வட சென்னை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தார். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், என்னப்பா குக்கில் தான் நீ பெரிய நடிகர் ஆகிட்டேப்பா, உனக்கு என்ன இந்த படத்தில் என்ன பண்ணுற? நான் உடனே ஒரு கார் எடுத்துகிறேன், கார் எதிர்க்கு கீழே உட்காந்துட்டேன் சார், எனக்கு இந்த படத்தில் ஏதாவது வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் நான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் உடனே கால் பண்ணி இது போல் ஒரு படம் பண்ண போகிறோம்ப்பா அப்படி வாப்பா, நீ எங்கே பாருக்கினாரு பாண்டிச்சிருக்கிறேன், நீ கிளம்பி வாப்பா அப்படின்னாரு. வந்த உடனே தான் இந்த விசாரணை நடிக்க போகணும்னு தெரிஞ்சு கதைலாம் அவர் சார் வந்து யாருக்குமே சொல்ல வந்தார். என்னப்பா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அடி வாங்குறதுதான்ப்பா வேலையே அப்படின்னு. ஓகே சார், எப்போ சார் அடி வாங்க வரணும்னு? சரி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அடி ஜாலியாக வாங்கணும். இல்லை சத்தியமாக இல்லை, பிகாஸ் என் கேரக்டர் வந்து ஒரு லேடி கான்ஸ்டபிளோட கேரக்டர். நான் ரொம்ப பேச மாட்டேன், நிறைய டைலாக்ஸ் எனக்கு இருக்காது, கொஞ்சம் போர்ஷன் மூவி ஃபுல்லாக வரமாட்டேன். பிகாஸ் இந்த மூவி ஆக்சுவலி பாதி தமிழ்நாடு பாதி ஆந்திரா, பட் இட் வாஸ் அ லாட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். கொஞ்சம் இங்கிலேருந்து அங்கே போகிறது அந்த வாக் கூட பர்ஃபார்மன்ஸ் லைக் எவ்ரி திங். அண்ட் சார் இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ த ஷூட் எவ்ரி திங் வெண்ட் ஆன் இன் அ வெரி ப்ராப்பர் மேனர் அண்ட் ரொம்ப பர்ஃபெக்ஷனோடு எடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஆக்சுவலாக வந்து டம்மியான ஸ்டிக்கு தான் அது, டம்மி ஸ்டிக்காக இருந்தாலும் ஓங்கி வேகமாக அடிக்கும்போது வலிக்க தான், எல்லாருக்குமே வலிக்கும். ஆக்சுவலாக அப்படி வரும்போது நான் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு என் ரூமுக்கு போகிறேன், என் ரூம் மட்டும் கேட்குறேன் அப்படி, ஆனால் என்ன மேக்கப்லாம் கலைக்காமல் அப்படியே வரீங்க அப்படின்னு. ஓ மேக்கப் இல்லையாது, ஒரிஜினலாக வீங்கி போன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதேமாரி ஷார்ட் நேரத்தில் வந்து மேலக்குள்ளே மண் இல்லைனா கூட சார் அப்படின்னு வந்து மேக்கப் எடுத்து வந்து லைட்டாக அப்படி துடைப்பாங்க, அதெல்லாம் துடைக்காதீங்க சொல்லிட்டு நேராக போகும் ஒரு அழுகு ரூமில் பார்த்து கடக்கணும் உருட்டு சார் ஓகேவா சார் ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தினேஷ் என் கூட நடிச்ச அந்த சிலம்பரசன் பிரதீப் எல்லாமே அப்படி தான் பண்ணுவோம். ஒரு சித்திரவதைன்றது வந்து சாதாரணமாக ஒரு சாஃப்டாக வந்து தூக்கி கீக்கெல்லாம் பண்ணிட முடியாது இல்லை, சித்திரவதைக்கான கொஞ்சமாவது பக்கத்தில் போய் ஒரு உண்மையாக இருக்கணும். அதுக்காக வந்து நாங்கள் தலைகீழ எங்களை தொங்க விட்டாங்க, சமாண்டே அடிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த வழியே எனக்கு தெரியல, ஏன்னா படம் வந்து அவ்வளோ தார்மாரி ஹிட்டு, அதில் சந்தோஷமாக இருக்கிறோம். வெற்றிமாறன் சார் ஐ ரியலி லவ் ஹிஸ் டைரக்ஷன் அண்ட் மேஜர் என்னென்னா ரெஸ்பெக்ட். லைக்
வெரி பிக் ரெஸ்பெக்ட் டு ஹிம் பிகாஸ் அவங்க எடுத்த ஸ்டைலு அண்ட் அவங்களோட தி வே ஹி மெயின்டெயின்ஸ் ரொம்ப கட் டு கட் டாக் அண்ட் அவங்க லஞ்ச் கூட அவங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்காது மோஸ்ட் ஆஃப் வித்தவுட் பிரேக் தான் போயிருக்கு அண்ட் ஈவன் இஃப் ஃபார் த டீம் லீடர் டெக்னீஷியன்ஸ்க்கு பிரேக் இருந்தாலும் அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அவங்க ஷூட் பண்ணிட்டே சாப்பிடுவாங்க வித் இன்னும் லைக் போல் அப்படியே எனக்கு டிஃபினில் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் அவங்களுக்கு உட்காந்து ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை ஆர் ஈவன் கோயிங் இன்சைட் த கேரவன் ஈஸ் நெவர் டன் தட் இன்ஃபேக்ட் ஹி ஹேட் அ வெரி பேட் பேக் போன் ப்ராப்ளம் ஆல்சோ பட் அந்த டைமில் கூட ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்துட்டு ஹி வாஸ் ஸோ மச் ஃபோக்கஸ்ட் இன் த ஒர்க் ஸோ பிக் பிக் ரெஸ்பெக்ட் டு ஹிம் அண்ட் ஐ ஹோப் ஐ எம் லைக் தட் ஒன் டே அது இல்லாமல் தினேஷ் ஆல்சோ இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் டாக்டர் இன்ஃபேக்ட் நான் அவங்கள பற்றி நிறைய தடவை சொல்லிட்டு இருந்தேன் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேரவேன் இல்லை வந்து ஒரு பார்த்துடுறேன் நான் ஏ ஹீரோ தெரியுது அந்த மாதிரின்னு சொல்லலாம் பட் தினேஷ் பார்க்கும்போது ஹி வாஸ் ஸோ நார்மல் ஹீ இஸ் ஜஸ்ட் லைக் அஸ் ரொம்ப ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நார்மலாக எங்களை மாதிரியே பேசிட்டு வெரி டவுன் டு அர்த் வெரி டெடிக்கேட்டட் ஸோ அவங்க அடி வாங்கினதெல்லாம் உண்மையில் அடிச்சிருக்காங்க நான் என் கண்ணால் பார்த்த நல்லக்கும் ஓ மை காட் ஸோ இன்ஃபேக்ட் ஈவன் ஐ வாஸ் சப்போஸ் டு ஹிட் இம் ஒரு சீனில் அண்ட் நான் வந்து ரொம்ப பயந்து சரி சீட் பண்ணிடலாம் எல்லாம் நினச்சேன் ஆஹா வேண்டாம் நீங்கள் அடிங்க அடிங்கன்னு சொல்லிட்டு சார் கூட இல்லைல்ல அடிங்க ஸோ ஐ ரியலி ஹேட் டு ஹிட் இம் ரொம்ப டெடிக்கேட் எவ்ரிபடி ஈவன் த வில்லன் அஜய் அவங்க தெலுங்குலேருந்து வந்திருக்காங்க அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி த ஹோல் செட் வாஸ் தோ நம்ம அவ்வளோவா பேச முடியல பட் ஷார்ட் நடுவில் வெனவர் வி ஹேட் டைம் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அட்மாஸ்ஃபியர் இல்லை எல்லாமே சீன் இருந்துச்சு பர்டிகுலராக வந்து இந்த அந்த படத்தில் எனக்கு பல் உடஞ்சிருக்கும் அப்போ எனக்கு முன்னாடி வந்து பல்ல கேப் இருக்கும்போது அந்த ஒரு பல்லையை எடுத்துகிட்டு அந்த படத்துக்காக அந்த படத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த அவன் தினேஷ்கிட்ட ஒரு இது சொல்லுவேன் எங்கள் அம்மாவுக்கு இந்த பல் தானே பிடிக்கும் அவங்க இதை தான் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பல்லையை உடச்சி உடச்சிட்டாலும் போது எனக்கு எங்கள் அம்மாட்ட சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துக்கு வந்து என்னாக்கா எங்களுக்கு சாப்பாடாக இருக்காது ஏன்னா அந்த ஒரு இடத்துல மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறன்னும் போது நாங்கள் மூணு நாள் சாப்பிடவே இல்லை அப்படியே போயிட்டு அந்த இதை அந்த போலீஸ்கார்கிட்ட போய் சாப்பிடாதே நிற்போம் அப்போ வந்து சமுத்திரம் நான் பார்த்துட்டேன் என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அது சான்ஸே இல்லைடா நீங்கள் அப்படின்னு அவரு கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சமுத்திரன் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் ஒரு நேர்கோட்டில் அப்படியே அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க ஜீனியர்ஸ் நம்ம அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஏன்னா இது இல்லை என்னன்னு தான் தெரியல நம்ம இங்கே கிண்டியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட் இருக்குது ஸோ ஆந்திராவோட போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணோம் கிண்டியில் தான் அண்ட் அது தவிர சென்னையிலே நிறைய மற்ற இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க பட் என்னோட போர்ஷன்ஸ் ஃபுல்லாக பிகாஸ் நான் கான்ஸ்டபிள் இன்னொரு போர்ஷன்ஸ் ஃபுல்லாக அந்த ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் இருந்தது அது இல்லாமல் ஆந்திராவில் நிறைய இடத்துல அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க சமுத்திரகனி சார் ஐ ரியலி லைக் திஸ் ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் ஆல்சோ அண்ட் இன்ஃபேக்ட் ஒன் வெரி குட் திங் ஹேப்பன்ட் என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஹலோ சார் சொல்ல உடனே ஹலோ நீங்கள் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இவங்க என்னோட முன்னாடி படம் பார்த்துருக்காங்களான்னு அப்படி ஒரு டவுட் வந்து இல்லை நான் கட்ஸ் எல்லாம் பார்த்தேன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ டு கெட் அ காம்ப்ளிமெண்ட் வேர் லைக் ஐ சைட் எனக்கு ஜாஸ்தி டைலாக்ஸ் இல்லை இந்த படத்தில் இட்ஸ் வெரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அதுவும் நான் சின்ன சின்ன போர்ஷன்ஸில் தான் வருவேன் அந்த சின்ன சின்ன போர்ஷன் பார்த்துட்டே அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க அண்ட் சச் அ பிக் ஆக்டர் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் அவங்களும் அகேன் வெரி சீனியர் ஆக்டர் பட் வெரி டவுன் டு அர்த் வெரி ஃப்ரெண்ட்லி நல்லா பேசினாங்க அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வெரி ஹி வாஸ் வித் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி விசாரணை மொத்தமாக எல்லாருமே இட்ஸ் லைக் அ பிக் ஃபேமிலி இல்லை இல்லை அது போல் எதுவுமே சொல்ல இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே தினேஷ் முருகதாஸ் அப்புறம் இன்னும் ரெண்டு பசங்க அதுதான் ஒன்று இது பண்ண போகணும் அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன் பிரதீப் இந்த அப்சன் ஒரு பையன் அது ரொம்ப சின்ன பையனாக இருக்கணும் அப்படின்றது அவனை செலக்ட் பண்ணி அவன் வந்து நிறையா அந்த கலக்க போவது யாரோ அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சார் அதில் வந்து அந்த பணம் மட்டையில் அடிக்கிற சீன் அப்போ தினேஷ் தான் அடி வாங்குவோம் நாங்கள் கீழே படுத்துட்டு இருப்போம் அப்போ சுந்தரன் சொல்லிட்டு ஒருத்தர் ஆக்டர் போலீஸாக அனுப்பிச்சிருப்பார் அவர் வந்து ஜிம் பாடி அவர் கையை தூக்கி பார்த்தாலே ஒரு 20 கிலோ வெயிட்டாக இருக்கும் அவர்கிட்ட அந்த ஸ்டிக் எடுத்து கொடுத்து அடி சொல்லும்போது
அவர் சும்மா லைட்டாக அடிச்சிருந்தோடனே வெற்றி சார் வாங்கி ஒரே அடி அடிச்சார் என்ன முதுகில், செம்ம வலி. அப்படியே ஒட்டுமொத்தமாக அந்த உலகத்து மேலே கோபம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவர் உனக்கு இப்போ என்ன பத்துணுது, இப்போ என்ன பத்துணுதுன்னு லைட்டாக அழுதுனே சொல்லுவேன். இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது ஓடினு தோணுது சார் அப்படிங்கும்போது அதை டைலாகவே வச்சுட்டார். அந்த உணர்வை வாங்கி அதை டைலாக் டைலாகவே வச்சு நிறையா சீன் பண்ணார். அட்டகத்தி தினேஷ் வந்து எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக எனக்கு ஒரு 10 வருஷமாக பழக்கம். அவன் கூத்துப்பட்டில் ஸ்டேஜ் இது பேக் ஸ்டேஜ் ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்கும்போது நாங்கள் கூத்துப்பட்டில் இருப்போம், எல்லாம் ஒரே ஒன்றா சுற்றுவோம், ஒன்றா எங்கேயாவது போவோம் வரும். நாங்கள் ஒரு 10 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கிற தினேஷ் வந்து அட்டகத்தில் ஒரு வேரியேஷன் பண்ணவுடனே நான் என்னடா இது நம்ம தினேஷ் இப்படி பண்ணுறானே டக்குன்னு பார்த்தா குக்கில் கண்ணை அப்படியே இது பண்ணிட்டு பண்ணுறான். எனக்கு வந்து இப்போ தினேஷ் நடிகரத்தை பார்க்கும்போது நான் அவருக்குள்ளாம் பழகிறான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூத்துப்பட்டில் போய்ட்டு பிரதர் ஏதாவது கூச்சம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களாம் பெரிய நடிகர்கள் தான். நம்ம என்னன்னாக்கா அங்கே போய்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எது மாதிரியான எப்படி பண்ணலாம், நம்ம நிறைய ட்ராமா இது பண்ணுவாங்க, நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க பாடிக்கோ. ஒரு சிலம்ப சுத்திரத்துலேருந்து நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் புதுசாக கிடைக்கும். நம்ம இந்த கேரளா இது இருக்க ஆர்ட் ஃபார்மு, நம்ம கலரி பண்ணும்போது அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் கிடைக்கும், யோகா பண்ணும்போது கிடைக்கும். இது எல்லாமே சேர்த்து சேர்த்து நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு விதமான ஒரு பயிற்சியின் மூலம் நம்மளை வந்து மெருகேற்றிக்கினே வரது தான் கூத்துப்படுறேன். அங்கே போய் நடிப்புலாம் சொல்லித்தர மாட்டாங்க, அவங்க ஒரு ஒரு வகையான எக்ஸசைஸ் சொல்லித்தருவாங்க, அது மூலயமா நம்ம என்ன கற்றுக்கிறோன்றது தான் விஷயம். தனுஷ் சார் வந்து அவருக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி போயிட்டு எங்கே பார்த்தாலுமே சொல்லுங்கள், இப்போ தனுஷ் சாருடைய எல்லா படமும் ஹிட்டு இல்லை, அவர் பேனரில் வர்றதும் சரி அவர் நடிக்கிறதும் சரி எல்லாமே ஹிட்டு. அதனால் இது எல்லாருக்குமே வந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரஜினி சார், கமல் சார், மணிரத்னம் சார், பிரியதர்ஷன் சார், சகாயம் சார் அவங்களாம் சொல்லும்போது அவங்களாம் இந்த படம் பார்த்துக்கிறாங்க, நம்ம நடித்த படம் போதுலாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரியான ஆளுங்களை கூட்டு படம் பார்க்க வைக்கிற ஒரு ஆள் வந்து நம்ம வெற்றி சார் என்னும்போது அதை விட பயங்கர சார் கெத்த சொல்லல எங்கள் சார்ரா அப்படின்னு. சி எனக்கு அதுதான், நான் இளமுறிவு அங்கிலேருந்து தான் என்னையும் முருகதாஸ் அண்ணா, ஐ கால் யூம் அண்ணா, ஹீஸ் லைக் மை பிரதர். ஸோ அவங்க எப்பவுமே வந்து ஜாக்கிரதையாரு, டோன்ட் டாக் டு லாட் ஆஃப் பீப்புள், அண்ட் நீ ஒரு சின்ன பொண்ணு, பிகாஸ் ஐ கெட் ஃப்ரெண்ட்லி வெரி சூன் எல்லோரு கூட. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாரு, டோன்ட் கெட் க்ளோஸ் அப்படின்லாம், நான் ஓ அண்ணா நான் அவனை சொல்லுதான். ஸோ இட்ஸ் லைக் தட் த பிரதர் feeling and that possessiveness. He is always very caring about whatever I do, even in my, generally in my life also. So I'm blessed I have a brother like that now. ஒவ்வொரு சீனும் என்னை வந்து என்ன நான் பார்க்கவே இல்லை, அந்த படத்தில் இருக்கிற ஒரு முருகனாக தான், முருகன் கேரக்டராக தான் பார்த்தேன். நான் நடிக்கும்போது கூட எங்களுக்கு இந்த இது வந்து இப்படிலாம் இருக்கும் போக வரும்னு தெரில, ஆனால் நான் பார்த்து பார்த்து பயந்துட்டு எனக்கு படம் தேட்டரை விட்டு வெளியே வந்தோன்னு ஒன்றா பண்ணுறதுனே புரியல. அதுமாரி பாம்பேயில் ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் அது வந்து ஃபெஸ்டிவல் வெர்ஷன் பார்த்தேன், பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, படம் முடிஞ்ச எல்லாம் கை தட்டுறாங்க, நம்ம இடையே வந்து நின்றுனே இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இதுவாக ஒரு பய நடுக்க வந்துடுச்சு. ஒன்று ஒரு ப்ரெஸ்ஸுக்கார் வந்தார், வந்தவொடனே டக்குன்னு என்னை தொட்டு நான் அப்படியே இப்படி இருந்தேன், டக்குன்னு தொட்டேன், என்ன பிரதர் என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்போது அவர் என்ன பேசத்தினே புரியாமல் அப்படியே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என் கூட பேச 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 அனலைஸ் பண்ணி அப்பா அப்படின்ட்டு அப்போ தான் தெரிஞ்சுது. ஒரு எல்லாருமே உலகத்தரத்தில் ஒரு படம் எடுக்கும், உலகத்தரத்தில் படம் எடுப்போம்னு சொல்லி கேள்வி தான் பட்டிருக்கேன். உண்மையாலுமே வெற்றி சார் இந்த உலகத்தரத்துக்கு படம் எடுத்துக்கிறார், அவர் உலக டைரக்டர். ரொம்ப தேங்க்ஸ் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்துட்டு இன்னும் வந்து ஓட வச்சுன்னா எங்களை இன்னும் சந்தோஷப்படுவோம், ஏன்னா நாங்கள் வாங்கின அடி அந்தளவுக்கு. அதை நீங்கள் நேராக தியேட்டரில் போய் பாருங்கள், திருட்டு சீரியல் மட்டும் பார்த்துடாதீங்க.